ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சு கேம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நான் பர்சனாகவே ப்ளே பண்ணி எனக்கு பிடிச்ச கேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பிடிச்சிருந்தா இதுக்கு கண்டினியூவாக 550 கேம் கூட போடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்னு சொல்கிறது கவர்மெண்ட் லேப்டாப்பில் மட்டும் இல்லை, அதுக்கு ஈக்குவலான ஸ்டெக்ஸ் இருக்கா பிசி லேப்டாப்பில் ப்ளே பண்ணலாம். அதாவது இன்டெல் டுவல் கோர்லேருந்து ஏஎம்டியோட A4 சீரீஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச லேப்டாப் ஏசர் பிராண்டோடது, ஏஎம்டியோட A4 சீரிஸ் ஏபியூ ப்ராசர் தான் அதில் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே கேம் ப்ளே பண்ண முடிஞ்சது அந்த டைமில். ஆனால் அதே வேலையில் ரொம்ப நல்லாவே ஹீட் ஆகும், ஆம்லேட் பாயில் பண்ணலாம் அந்த அளவுக்கு. இருந்தாலும் எங்கே கேம் ப்ளே பண்ணி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் அந்த லேப்டாப்பில். ஸோ வாங்க இப்போ ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங், நீங்கள் கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் டிரைவர் உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் நிறைய கவர்மெண்ட் லேப்டாப்பில் பார்த்துருக்கேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் கிராஃபிக்ஸ் டிரைவர் போடாமலே வச்சுருப்பாங்க. கிராஃபிக்ஸ் டிரைவர் போட்டால் மட்டும்தான் உங்களால் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸாக அச்சீவ் பண்ண முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஏஎம்டியோட இன்டெல்லோடனும். அதில் போய் உங்கள் சிபி மாடல் போட்டிங்கன்னா உங்களால் கிராஃபிக்ஸ் டிரைவரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதை போடுங்க, அதுக்கப்புறமா கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறமா இன்னொரு விஷயம், நான் எந்த ஒரு கேம்லேயுமே கேமோட ஸ்டோரி பற்றி சொல்ல போகிறதில்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஸ்டோரியெல்லாம் கட் சீன் வீடியோ இதெல்லாமே பார்க்க மாட்டேன், எல்லாமே ஸ்கிப் பண்ணுவேன், ஃபுல்லாக மிஷின் ப்ளே பண்ணுவேன், அவ்வளோதான். கேமை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல் கேம் டோட்டல் லெவல் டோஸ். ஆக்சுவலாக டோட்டல் லெவல் டோஸ் இது ஃபன் கேம்லே தான், ஃபுல்லாக ஷூட்டிங் மிஷின்ஸ் தான். இதில் கிராஃபிக்ஸ் சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்காது, கிராஃபிக்ஸ் ரொம்பவே அவரேஜாக தான் இருக்கும். ஆனாலும் நான் எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா இதோட கேம் ப்ளே தான். நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணிட்டீங்கன்னா மறக்க மாட்டீங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். அதேவேல நம்ம ஹீரோ ரொம்ப கெத்து காட்டுவார், ரொம்ப சீன் ஃபுல்லாகவே ஷூட்டிங் மிஷின்ஸ் தான். நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த மிஷின்ஸை. இந்த கேமை 2005 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் இருக்க மாதிரி தான் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ரொம்ப பொட்டேட்டோ பிசியில் கூட ப்ளே பண்ணலாம், பொட்டேட்டோ பிசினா ரொம்ப லோ எண்ட் பிசியில் கூட ப்ளே பண்ணலாம், எந்த டவுட் இல்லாமல் ரன் ஆகும். ஸோ இதுக்கு செகண்ட் பார்ட் கூட பிளான் பண்ணாங்க, ஆனால் சில காரணங்களால் கேன்சல் பண்ணிட்டாங்க. செகண்ட் பார்ட் வந்திருந்தால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பேன், உண்மையில் ரொம்ப சூப்பர் கேம், என்னால் இப்போ கூட மறக்க முடியாது இந்த கேமை. ஸோ அடுத்த கேம் மாஃபியா 192 ஹவர்ஸ் தான். மாஃபியாவுக்கு 3 கூட இருக்குது, ஆனால் 3 நம்மளால் ப்ளே பண்ண முடியாது, அது லோ அண்ட் பீஸில் ரன்னாகிறது ரொம்பவே கஷ்டம். செகண்ட் பார்ட் சில கவர்மெண்ட் லேப்டாப்லாம் மேபி கொஞ்சம் செட்டிங்ஸ் மீடியமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ண முப்பதையும் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஓப்பன் வேர்ல்ட் ஷூட்டிங் கேம், லாக் பிக்கிங் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இதோட ஹைலைட்டே இதோட ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ், அப்புறமா இதோட மிஷின்ஸ். மாஃபியா 2 கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் அந்த டைம்ல எல்லாம் கவர்மெண்ட் லேப்டாப்ல கூட இந்த கிராஃபிக்ஸுக்கு ஒரு கேம் மூடுமா வச்சிருக்கேன், என்ன ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டைம்ல இந்த கிராஃபிக்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இதோட மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஸ்பெஷலி இதோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள், இது பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. அப்புறமா மேக்ஸ் பெயின் 192, இது ஒரு தேர்ட் பர்சன் ஷூட்டிங் கேம். இதில் நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் அது மட்டும் தான் தெரியும், நான் கட்சி எல்லாமே ஸ்கிப் பண்ணுவேன். யூஸ்வலாக வீடியோவாக வந்தாலே ஸ்கிப் பண்ணுவேன், இதில் ஃபோட்டோ மாதிரி போட்டு பேக்கதை மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இதில் மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ஃபுல்லாக ஷூட்டிங் மிஷின்ஸ் தான். இதுலேருந்து ஒரு மூமெண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, என்னென்னா இதில் ஜம்ப் பண்ணி ஸ்லோ மோஷனில் ஷூட் பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இதே மூமெண்ட் டோட்டல் ஓவர் டோஸ் கேம் இருக்குது, ஆனால் அந்த டைமில் அது ஃபேமஸ் ஆகலை. கேம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஆனால் அந்த மூமெண்ட் ஃபேமஸ் ஆகலை. இந்த கேம்லேருந்து இந்த ஸ்லோ மோஷன் ஷூட்டிங் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இதுக்கு கூட ஸ்டாட் பாக் லான்ச் பண்ணிட்டாங்க, ஆனால் நம்மளால் லோ அண்ட் பிசியில் ப்ளே பண்ண முடியாது, நம்மளால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கேம் ரேசிங் ஃபேன்ஸுக்காக தான், NFS மோஸ்ட் வாண்டட் 2012 ரிலீஸ் பண்ணது. இது ஒரு உண்மையிலே ஒரு செமையான கேம், என்னால் இப்போ கூட மறக்க முடியாது. இந்த கேம் ரிலீஸ் ஆனப்போ தான் கேம் சீனி வாங்கி ப்ளே பண்ணேன், அவ்வளோக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருக்கும். ஓப்பன் வேர்ல்டு ரேசிங் கேம், போலீஸோட சேசிங்காக இருக்கட்டும், ட்ரிஃப்டிங்காக இருக்கட்டும், ரேசிங் எல்லாமே அந்த டைமில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது ரொம்பவே நல்லா ஆப்டிமைஸ் பண்ண கேமானால நம்ம அதை லோ அண்ட் பிசியில் கூட ரொம்ப நல்லா ரன் பண்ண முடியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட சம்டைம்ஸ் இந்த கேம் ப்ளே பண்ணுவாங்க, இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இப்போ அந்த லேட்டஸ்ட் மாடலை விட என்ன இந்த 2012 மாடல் தான் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகுது, அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரேசிங் எல்லாமே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா எக்ஸ்மேன் 2009 ரிலீஸ் பண்ணாது. இந்த கேம் எக்ஸ்மேன் மூவி மாதிரியே ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இப்போ எக்ஸ்மேன் மூவி தான், மூவி ஸ்டோரி அப்படியே கொண்டு வராங்கன்னு, ஆனால் அப்படி கிடையாது. அப்புறமா போக போக அப்படி சேஞ்ச் ஆகி கேம் மாதிரி போயிடும். இந்த கேமோட ஹைலைட்டே கிராஃபிக்ஸ் ப்ளஸ் கேம் ப்ளே தான். கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்பெஷலாக அவுட்டர் வேர்ல்டு, இதில் வைல்டு லைஃப்லாம் காடு மலை அந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா நேச்சுரல் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதில் அபிலிட்டிஸ் கூட இருக்குது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு அபிலிட்டிஸுக்குமே எக்ஸ்மேன் ரொம்ப டிஃப்ரெண்டான மூவெல்லாம் கொடுப்பாரு, போரிங்காலாம் இருக்காது. எளிமையாக கிளிக் பண்ணுறது பார்க்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த எக்ஸ்மேனோட பிளேடு வச்சு அவர் சுற்றிக்கிட்டதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் ஒரே ஒரு போரிங்கான விஷயம் என்னன்னா நம்ம எப்போவுமே ஒரே மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவரோட அபிலிட்டியில்
ஜம்ப் பண்ணி அவரோட பிளேடால குட்டி கிழிச்சு ஈஸியா கில் பண்ணிடுவாரு சப் எனிமிஸ் எல்லாமே. அதனால கேம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே சேம் மூமெண்டா பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ஒரு கட்டத்துல லைட்டா அழுத்து போயிடுற மாதிரி ஃபீல் ஆகும். எப்பவுமே இதே மூமெண்டா பண்ணிட்டு இருக்க மாதிரி. மற்றபடி கிராபிக்ஸ் கேம் பிளே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் எல்லாம் வரும், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நான் இது பிளே பண்ணல, பர்சனலாக எனக்கு பிடிச்ச கேம்ஸ் தான். நீங்களும் நிறைய பேர் இருந்தில் மேபி அஞ்சு கேமே நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கலாம். நான் சும்மா எனக்கு பிடிச்ச கேம்ஸை சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கண்டினியூ பண்ணுவேன் அடுத்த பார்ட். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேம்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது லிஸ்ட்டு. நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக சும்மா ஒரு அஞ்சு கேம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்னொரு 50 கேம் வேணாலும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.